அவங்க கிளியரா சொல்லிட்டாங்கப்பா மதிய ஷோஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ரெகுலர் டிக்கெட் கொடுக்குறேன் வாங்கிட்டு போறாங்க. என்ன தல ஒரு 1 AM ஷோ 4 AM ஷோ தல தளபதிக்கு டிக்கெட்டே இல்லைன்ட்டாங்க. காலில இருந்து சாதமா நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும். எவ்வளோ எவ்வளோ டிசப்பாயிண்டா வெளியே போனோம் தெரியுமா? அதான் இந்த மாதிரி எந்த மாதிரி தட்டில பண்ணவே மாட்டாங்க. எச்சமாரி இந்த விஐபி எல்லாம் இருக்கிற நம்பரு அவனுங்களுக்கு தான் சொகுசா இருக்கிற நம்பரு அவனுங்களுக்கு தான் கொடுப்பானுங்க. மற்றபடி ஒருத்த நாங்கள் நின்னுங்கிற மாதிரி தல தளபதி ஃபேன்ஸ்லாம் நின்னுங்கிறாங்க. ரொம்ப பாவம் தல கேட்டால் மன்றத்துன்றாங்க. நானும் விஜய் ஃபேன் தான். மன்றத்தில் அவர் கொடுக்க தப்பு தான். இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறாங்க தளபதி ஃபேனாக தலை ஃபேனாக நிற்கிறாங்க. அவங்களுக்கும் கொடுக்கலாம் கொஞ்சம் டிக்கெட்டாவது. ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு தல. ஏசியில் உட்காந்து ஓலா உட்காந்து சொல்கிறானுங்க. பார்த்தா இப்போ இல்லை நாளைக்கு தான். இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு நான் எல்லாமே ட்ரை பண்ணேன். ரோகிணியில் பார்க்கணும் அந்த லைட்லாம் போடுவாங்க பார்க்கணுன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் இருக்குது. அவர் ரொம்ப லாங்லேருந்து வர வரோம் நாங்கள். இன்னொரு டிக்கெட் டி நகர்லேருந்து வர போகிறோம் நாங்கள். டிக்கெட் இல்லைன்றாங்க. இப்போ அங்கே எங்கள் ஏரியாவில் நான் ஏப்ப டிக்கெட் இருக்குது. அங்கே விட்டு நான் ரோகிணி வரேன் என்ன தலைவாக்காக வரோம். அதுவும் பண்ணல அவங்க. எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கு? நாங்கள் 6 மணிலேருந்து நிற்கிறேன் தலைவா. 6 மணிலேருந்து நிற்கிறோம். டிக்கெட் இல்லை. ஏ பாருங்க மணி போனாயிடுச்சு. டைமே போக தெரில. அஜித்குமார் இளைய தளபதி விஜய் உனக்கும் டிக்கெட் கிடைக்கல எனக்கும் நாளைக்கு அது வந்து நாளைக்கு வந்து நீ சொல்ல கூடாது. இதெல்லாம் வந்து ரோஹிணி கார்டோட சூழ்ச்சி தலை. இதெல்லாம் வந்து ரோஹிணி கார்டோட சூழ்ச்சி. எங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆயிரம் சொல்றான். தளபதி நெஞ்சில் குடியிருக்கோம். ஹாஸ்டாக் தான் ஆயார் ரோஹிணி. ஆயார் ரோஹிணி ஆயார் ரோஹிணி கோட்டை தளபதி கோட்டை ரோஹிணி வந்து தலை கொட்டப்பா பதினொன்று பார்க்கலாம். வேட்டையை ஆரம்பிக்க போறேன். கோயம்பேடுல தலைக்குதான் ரசிகர் அதிகம். அப்படி ஓரமா போயிருங்க பா எல்லாருமே. தலையோட தரிசனம் எங்க வெயிட் பண்றோம். அது மட்டும் இல்லாம பேனர் வைக்கிறது கஷ்டம் எங்களுக்கு. என்ட்ரன்ஸ்ல எல்லாவற்றையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது நீண்ட நாள் கோரிக்கை மாதிரி எங்களுக்கு. எங்களுக்கு ஃப்ரெண்டில் பேனர் வச்சே தரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டுக்குளத்துலேருந்து தான் பண்ணுறாங்க. இங்கே எல்லாரும் சரௌண்டிங்கே தெரியும். மெட்டுக்குளத்துலேருந்து தான் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் என்ட்ரன்ஸில் கொடுக்கணும். இது கொடுக்கவே மாட்டுறாங்க எல்லாவற்றையும். ரோஹிணியை தர சொல்ல முடியாது. இங்கே பர்மிஷன் கொடுக்கணும். போலீஸ்கிட்ட கேட்கணும். நல்லா ஓகே எல்லாம் ஓகே. இப்போ என்னன்னா எங்களுக்கு வந்து டிக்கெட் தந்துருவாங்க. நாளைக்கு தந்துருவாங்க. நான் டிக்கெட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன் ப்ரோ. வேறு நெக்ஸ்ட் கேள்வி ப்ரோ. என்ன ப்ரோ தலைக்கொடையே தலைவரிகள் உங்களுக்கு ஏது தெரியும்? வலிமைக்கு பார்க்கலையா விசுவாசத்தை? வலிமைக்கு பார்த்த தலையோட விசுவாசத்தை இந்த பாட்டி பாருங்க. துணிவு தூக்கி செய்வோம். இறக்கி செய்ய மாட்டோம். தூக்கி செய்வோம். பேச மாட்டேன். தெய்வா அப்படியே அமைதியா இருக்கணும். ஆமாம் தலைவா. புட்டா புட்டுந்தான் இருப்பாங்க. நம்ம புட்டாப்புக்கும் மேல பெரிய புட்டாப்பு கதையை நவுத்தின் போயிட்டு வாரிசு பார்க்கல தலைவா. கண்ணை முடிக்கண பாக்கத்து முன்னாடி ரெண்டு படமும் வருது. 11 ரோஹிணி எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கும்?
அதுக்கும் கரும்பு மட்டுமா இருக்கா பொங்கல்லாம் இருக்காதாப்பா எனக்கு திருவிழா திருவிழா தெரியும் டபுள் திருவிழா எப்படி டபுள் தெரியல அந்த மாதிரி இருக்கும் சொல்லு ரோகிணியில எப்படி இருக்கும் யோ உனக்கு எத்தனை வாட்டியா நீ தயா மீடியா உனக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் ஓகேவா இப்ப நான் ரோகிணியில கலக்கம் அது தலை மட்டும் தான் கலக்கம் எப்பவுமே ஒரே தலை அவரு மட்டும் தான்